வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா, என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்து சீர்த்தவம் உரையாய் கற்றேன். உன்னையே என்னுள் காட்டி உள்நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சீர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ்கின்றேன். இன்றைய வேதாத்திரிய சிந்தனையாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பிராணாயாமமும் பிரம்ம ஐக்கியமும். பொதுவாக பிராணாயாமம் என்பது நமக்கு தெரியும், பிராணன் என்றால் உயிர், அயமம் என்றால் அதை முறைப்படுத்தக்கூடிய பயிற்சி. பிராணன் என்ற உயிரையும் அதை தாங்கும் உடலையும் வளர்க்க இந்த பிராணாயாமம் என்பது மிக முக்கியம். ஆனால் இன்றைய அவசர யுகத்தில் பார்த்து கொண்டோமானால் மூச்சு விடக்கூட நேரம் இல்லை என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சுற்றுப்புற காற்று கூட சுத்தமாக இல்லை. விஞ்ஞான வளர்ச்சியில் அதையும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மாசுபடுத்தி விட்டோம். மாசுபடிந்த காற்றை கூட சுவாசிப்பதால் நமக்கு சுவாச பிரச்சனைகள், அதனால் அவதிப்படுபவர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு பார்த்தோமானால் அதிகமாகத்தான் இருக்கிறது. இதனால் என்ன ஆகுது? சளி, இருமல், ஆஸ்துமா, அலர்ஜி போன்ற எல்லா நோய்களும் வரிசை கட்டி நம்மை வாட்டுவதை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். தியானம், பிராணாயாமம், யோகம் செய்தாலே போதும், நோய் எதுவுமே நெருங்காது அப்படின்னு ஆள் ஆளுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. பிராணாயாமம் எப்படி செய்வது, இந்த பயிற்சியை எப்படி செய்வது என்று கூகுளிலே தேடுவதும், யாரிடம் போய் கற்பது என்று ஒரு குருவை தேடி ஓடுவதுமாக, தேடலும் திணறலுமாக காலம் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைய சமூக வலைதளங்களாக இருக்கக்கூடிய இந்த யூடியூப், வாட்ஸ்அப்பில் பார்த்தோமானால் இப்படி செய்யலாம், அப்படி செய்யலாம் அப்படின்னு நிறைய செய்திகளை பார்க்கிறோம், கேட்கிறோம். அதனால் என்ன லாபம் என்றால், யோகா மேட் வாங்கினதும் யோகாவுக்கான ட்ரெஸ் வாங்கின செலவும் கூடுமே தவிர நம்முடைய பயிற்சிகளை, குறிப்பாக இந்த மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று சொல்லலாம். ஆனால் நமக்கு கிடைத்த வரப்பிரசாதம் முனிவர்களும் யோகிகளும் இந்த பிராணாயாம கலையே தீர்க்கமான சிந்தனையும் தெளிவான அறிவும் அமையணும் அப்படின்னா இந்த பிராணாயாமம்தான் முக்கியம் என்பதை அறிவுறுத்தியவர்கள் யார் என்றால் முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும். இந்த மூச்சுக்காற்று உள்ளே வருவதும் வெளியே போவதும் நிகழாவிட்டால் என்ன ஆகும்? இந்த உயிர் உடலிலே இருக்க முடியாது. உணவு இல்லைன்னா ஒரு 8 நாள் இருக்கலாம், தண்ணீர் இல்லைன்னா ஒரு 4 நாள் உயிரோடு இருக்கலாம். ஆனால் மூச்சு காற்று என்ற ஒன்று இல்லை அப்படின்னா 30 செகண்ட் போதும், நம்முடைய மூளை இறந்துவிடும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு முக்கியமான இந்த சுவாசத்தை முறைப்படுத்தக்கூடிய பயிற்சி தான் இந்த பிராணாயாமம். மூச்சை முறைப்படுத்தினாலே யமனை வெல்லலாம், இறப்பை தவிர்க்கலாம் அல்லது தள்ளி போடலாம் என்று சொன்னார் திருமூலர் தேவர். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர்க்கு கூற்றை உதைக்கும் கூறியது ஆமே என்று ஒரு பாடலிலே பாடியிருக்கிறார். இடக்கலையிலே ஏற்றி, அதாவது மூச்சை இழுத்து வலப்பக்கம் வழியாக வெளியிட்டு இரண்டு பக்கமும் சரியாக செய்து இந்த மூச்சு காற்றினை நிறுத்தி ஆசனம் செய்தால், செய்பவர்கள் இருந்தால், மூச்சை உள்ளுக்குள் நிறுத்தக்கூடிய கால அளவை அறிபவர்கள் இல்லை என்று சொல்கிறார். அந்த காற்றை பிடிக்கக்கூடிய, அதாவது முறைப்படுத்தக்கூடிய அந்த கணக்கை அறிந்த பெரியோர்கள், அறிவாளர்களான அவர்களை யமன் வந்து அவர்களை பிடிக்க முடியாது, அதாவது யமனை வெற்றி கொள்ள முடியும் என்பதை தான் திருமூலர் சொல்கிறார். யமனுக்கு காலன் என்ற ஒரு பெயர் கூட உண்டு. கால் என்றால் காற்று என்று சொல்வார்கள். காற்றை வழி நடத்துபவன் காலன்.
அல்லது காற்றுக்கு உரிமையானவன் என்பதால் தான் யமனை காலன் காலத்தை முடிப்பவன் காலத்தை வென்றவன் என்றெல்லாம் சொல்கிறார்கள். கால் என்ற காற்றை முறைப்படுத்தும் கணக்கு என்ன என்றால் அதற்கும் திருமூலர் பதில் சொல்கிறார். வாமத்தால் இருட்டு மாத்திரை பூரித்தே ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக இவ்விரண்டு ஓமத்தால் எட்டெடுக்க கும்பிக்க உண்மையே என்று சொல்கிறார். வாமம் என்பது இடப்பக்க மூச்சு, இடப்பக்க நாசித்துவாரம் இடக்கலை. இதன் வழியாக ஈரெட்டு மாத்திரை, ஈரெட்டு என்றால் 16 மாத்திரை, மாத்திரை என்பது கண் சிமிட்டும் நேரம் அல்லது கை நொடிக்கும் நேரம் என்று சொல்வார்கள், வினாடி என்று பொதுவாக சொல்லலாம். அத்தனை பொழுது, அதாவது 16 மாத்திரை பொழுது மூச்சை உள்ளிழுத்து பாதுகாப்பான 32 மாத்திரை அளவு வெளியேற்றி, இங்கேயும் அவர் குறிப்பிடுவது என்ன, பாதுகாப்பான 32 மாத்திரை. ஏனென்றால் கும்பகம் என்ற ஒரு நிலை மிகவும் பயிற்சி பெற்றவர்களுக்கு மட்டுமே உரியது. அதனால்தான் அதை பாதுகாப்பான 32 மாத்திரை அளவு வெளியேற்றி விரும்பதற்குரிய இடகலை பிங்களை ஆகிய இரண்டும், இந்த இரண்டு மூச்சுக்களையும் இரு கண்ணாக கொண்டு 8-64 மாத்திரை பொழுது கும்பகம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது கும்பகத்தை வேள்வி என்று சொல்வார்கள், ஓமம் என்று சொல்கிறார் திருமூலர். அப்படி 32 மாத்திரை வெளியேற்றி 64 மாத்திரை பொழுது கும்பகம் செய்யும்போது ஒரு வேள்வியை செய்த பலன் நம்முடைய ஆன்மாவுக்கு கிடைக்கும் என்று மகான் சொல்கிறார். இந்த முறையை இன்னும் எளிமைப்படுத்தி தான் நம்முடைய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் பிராணாயாமம் என்ற முறையே நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மூச்சினை இழுப்பதும் விடுவதும் முறைப்படுத்தினாலே நம்முடைய வாழ்நாள் அதிகரிக்கும், மனம் அமைதிப்படும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது நாம் அறிந்த உண்மை. பிராணாயாமம் ஏன் செய்ய வேண்டும் என்றால், சுவாசத்தை நாம் மூக்கு வழியாக உள்ளிழுத்து தொண்டை வழியாக மூச்சுக்குழலுக்கு போகிறது. பிறகு இடம் வளமாக பிரிந்து அந்த நுரையீரல் குழாய்களின் வழியாக நுரையீரல்களில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான சுமார் 300,000 காற்று சிற்றறைகளுக்கு செல்கிறது. இப்படி அந்த காற்று சிற்றறைகளுக்கு செல்லக்கூடிய அந்த பிராண வாயு தான் நம்முடைய உணவை 7 தாதுக்களாக பிரிப்பதும், ஸ்டார்ச் என்ற உணவின் சக்தியை உடலுக்கு கொண்டு செல்வதும், உடலின் ஒவ்வொரு இயக்கத்தையும் முறைப்படுத்துவதும். இயக்கம் என்றால் எல்லா இயக்கங்களும், மடங்குவது, உட்காருவது, எழுவது, ஜீரணமாவது, மலம் கழிப்பது, விந்து கழிதல், இது போல எல்லா இயக்கங்களையும் செய்யக்கூடியது எது என்றால் இந்த பிராணன் என்ற காற்று. இந்த மூக்கு வழியாக சுவாசிக்கும் போது உட்புகும் காற்றானது ஒன்றாக போனாலும் 10 வாயுக்களாக பிரிகிறது. அந்த தச வாயுக்கள் என்ன என்று சொன்னால், முக்கியமான வாயுக்களாக பஞ்ச வாயுக்கள் என்று சொல்வோம். பிராணன், அபானன், உதானன், வியானன், இவைகள் பஞ்ச வாயுக்கள். இவைகளுக்கு 5 உபவாயுக்களும் உண்டு. அவைகள் என்ன? நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன். இந்த தச வாயுக்களும் உடலிலே எல்லா பணிகளையும் செய்கின்றன. எந்தெந்த பணிகள் என்று விவரமாக பார்க்கும்போது, பிராணன் என்ற முதல் உயிர்காற்று மூலாதாரத்திலே ஆரம்பித்து இதயத்திலே நின்று மூக்கு வழியாக மூச்சு விடக்கூடிய அந்த பிராணன், இது மேல் நோக்கி இயங்கக்கூடிய ஒரு வாயு. மற்ற 9 வாயுக்களுக்கும் எது மூலம் என்றால் இதுதான். இரண்டாவதாக அபானன், சுவாதிஷ்டானத்திலே இருந்து வெளிப்பட்டு மலம், சிறுநீர், விந்து போன்றவைகளை கீழ்நோக்கி தள்ளக்கூடிய வாயு. அதே போல ஆசன வாயை சுருக்குவதும் விரிப்பதுமான ஒரு முக்கியமான வேலையை செய்து கொண்டிருப்பதும், கழிவை வெளியேற்றக்கூடியதும் இதுதான். இது கீழ்நோக்கி இயங்கக்கூடிய வாயு. மூன்றாவதாக வியானம், இது தொழில் காற்று என்று சொல்வார்கள். மூளையின் கட்டளைகளை எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு செல்லக்கூடியது,
அதே போல தோளிலிருந்து எல்லா நரம்புகளின் அசைவையும் அசையும் பொருளிலும் உறுப்புகளை நீட்ட மடக்க உணர்ச்சிகளை அறியவும் உதவக்கூடியது எது என்றால் இந்த வியானன் என்ற தொழிற்காற்று. நான்காவதாக உதானன். நம்முடைய உணவிலிருந்து அந்த ஏழு தாதுக்களை, சாற்றிலிருந்து ஏழு தாதுக்களை எல்லாம் மாற்றி இரத்தத்துக்கு கொடுத்து இந்த உடலை வளர்ப்பதும் காப்பதும் எது என்றால் இந்த உதானன் தான். உடலை எழுந்து நிற்க செய்வது கூட இந்த உதானன் தான். இது மேல் நோக்கி இயங்கக்கூடிய வாயு. அதே போல குரல் நான்களான சப்தம் என்ற ஒரு நிலையிலே அந்த நரம்புகளை அதிரச் செய்து ஒளி சவுண்ட் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது என்ன என்றால் இந்த உதானன் தான். அடுத்ததாக சமானன் என்ற ஒரு வாயு. நாம் உண்ணக்கூடிய உணவு ஜீரணிக்க உதவுவது இந்த வாயு தான். சத்துக்களை உடல் முழுவதும் சம அளவிலே கொண்டு சேர்ப்பதும் தேவையான இடத்திலே தேவையான சத்துக்களை கொண்டு சேர்ப்பதும் இந்த சமானன் என்ற சமப்படுத்துகின்ற வாயு. அடுத்து உபவாயுக்களை பார்க்கலாம். ஆறாவது வாயுவான நாகன், இது விழிக்காற்று என்று சொல்வார்கள். நம்முடைய பார்வை திறனை அளிக்கக்கூடியது, அதே போல உணர்ச்சிகளை தோண்டக்கூடியது, கண்ணிலிருந்து நீரை வரை வைப்பது போன்ற பணிகளை செய்து கொண்டிருப்பது நாகன். அடுத்ததாக கூர்மன், இதை இமைக்காற்று என்று சொல்வார்கள். கண்ணீரை வரவழைப்பது, மாசுகளிலிருந்து பாதுகாப்பது, சிரிப்பது போன்ற வகைகளுக்கு காரணமாக இருப்பது இந்த கூர்மன் என்ற உபவாயு. அடுத்ததாக கிருகரன், இது தும்மல் காற்று என்று சொல்வார்கள். நாக்கிலே சுரப்பை ஏற்படுத்துவதும் பசி தும்மலுக்கு காரணமாக அமைவதும் இந்த கிருகரன். அடுத்த உபவாயுவான தேவதத்தனை எடுத்துக்கொண்டால் கொட்டாவி காற்று என்று சொல்வார்கள். கொட்டாவி விடுவது, விக்கலுக்கு காரணமாக அமைவது எல்லாம் இந்த தேவதத்தன் என்ற வாயு. பத்தாவதான தனஞ்சயன் என்பது வீங்க காற்று என்று சொல்வார்கள். ஒரு உடல் கோமா ஸ்டேஜ், மூளை சாவு அடைந்து விட்டாலோ அல்லது பிராணன் பிரிந்ததும் உடலிலே இருந்து கொண்டு அந்த உடலை வீங்க செய்வதும் உடலிலே இருக்கக்கூடிய கடைசி அணுவரை அழுகச் செய்வதும் எது என்றால் இந்த தனஞ்சயன் தான். இப்படி உள்ளிருக்கக்கூடிய ஒரே காற்று தச வாயுக்களாக பிரிந்து உடல் இயக்கத்தையும் மன இயக்கத்தையும் நடத்தி கொண்டிருப்பது நமக்கு புரிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. அப்படியானால் இந்த மூச்சின் பெருமையை நாம் உணர வேண்டுமா இல்லையா? பல சித்தர்களும் பல ஞானிகளும் சுவாசத்தினுடைய பெருமையை உணர்ந்ததால் தான் பிராணாயாமம் என்ற ஒரு அங்கத்தையே அஷ்டாங்க யோகத்திலே ஒரு அங்கமாக கொடுத்திருக்கிறார்கள். மகரிஷியும் ஒவ்வொரு பயிற்சியிலும் காற்று உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் வரையறுத்து தான் வைத்திருக்கிறார். இத்தனை மூச்சு நேரம் கையை உயர்த்த வேண்டும், இத்தனை மூச்சு நேரம் கையை தாழ்த்த வேண்டும், இத்தனை நேரம் திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு பயிற்சியிலும் மூச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பது இந்த பிராணனை வயப்படுத்தக்கூடிய முறைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைதான். அதற்கான முறைப்படி வரிசைப்படி நேரப்படி செய்யும்போது தான் தச வாயுக்களும் அவையவைகளுடைய வேலைகளை சரிவர செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். இந்த உடலும் மனமும் அமைதியாக இருக்கக்கூடியது இந்த தச வாயுக்கள் சரியாக இயங்கும்போது தான். பிராணன் சரியாக இருந்தால்தான் மனம் அமைதி பெறும். எனவே தான் ஒவ்வொரு தவத்திலும் நமக்கு தவத்திற்கு முன்னால் நாடி சுத்தி மற்றும் தண்டுவட சுத்தியை செய்ய வேண்டும் என்ற இந்த பிராணாயாமத்தை வடிவமைத்திருக்கிறார் நம்முடைய மகான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். அதே போல இந்த மூச்சை இழுப்பதற்கும் ஒரு முறை கொடுத்திருக்கிறார். ஒரு பங்கு நேரத்திலே மூச்சு உள்ளே சென்றால் இரண்டு பங்கு நேரத்தில் மூச்சு மெதுவாக வெளியே வர வேண்டும் என்று சொல்வார். 1:2 என்ற சரியான முறையை சொல்வார். நமது உடற்பயிற்சியிலே இதை மிக வலியுறுத்தி சொல்வதற்கு காரணம் இந்த ரேசகம் பூரகம் என்றது. பூரகம் என்பது உள்ளிழுக்கக்கூடிய காற்று ஒரு பங்கு இருக்க வேண்டும், வெளியே விடக்கூடிய ரேசகம் என்ற
இரண்டு பங்கு காற்று வெளியேறுவதைத்தான் மகரிஷி இப்படி குறிப்பிடுகிறார். 16 நொடி பூரகம், 32 நொடி ரேசகம் என்ற திருமூலரின் கணக்கே இதுதான். ஆனால் மகரிஷி நம்முடைய பயிற்சிகள் எதிலுமே இந்த கும்பகம் என்ற ஒரு நிலையிலே கொடுக்கவில்லை. காரணம் என்னவென்றால், பிராணன் என்ற உயிர் வாயு, உயிர் வாயு ஆக்சிஜன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் வாயு பிராணவாயு வெளியே வரும்போது எப்படி வரும், கரியமில வாயு CO2 என்ற வாயுவாக வெளியே வரும். இந்த CO2 என்பது கரியமில வாயு உடலுக்கு உகந்ததல்ல என்ற ஒரு கருத்துண்டு. உடலிலே தங்கிவிட்டால் பல பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். ஆரம்ப சாதகர்களான நமக்குத்தான் இந்த பிரச்சனை. ஆனால் நல்ல பயிற்சி பெற்றவர்கள் மட்டுமே 64 நொடிகள் கும்பகம் என்ற மூச்சடக்க பயிற்சியை செய்ய வேண்டும் என்றுதான் திருமூலர் சொல்கிறார். மகரிஷி நம்மை பற்றி நல்ல தெரிஞ்சுதான் வச்சிருக்கார். இன்னும் கூட நம்மில் பலனே பல பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேரமில்லை என்ற காரணத்தினாலே உடற்பயிற்சி செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு வேக வேகமாக செய்வதை நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இதனாலே மகரிஷி சொன்ன உணர்ந்த முழு பயன் நமக்கு உண்டாகுமா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த உடற்பயிற்சிகளை பொறுமையுடனும் சிரத்தையுடனும் மனம் உவந்தும் மனம் வைத்து செய்யும்போது தான் மூச்சும் அது இயக்கக்கூடிய இந்த உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்பதிலே எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. இந்த பிராணாயாமம் பிரம்ம ஐக்கியம் என்ற தலைப்பு ஏன் என்றால், பிராணம் வேறு பிரம்மம் வேறு அல்ல. பிராணம்தான் உயிர் என்று சொல்கிறோம், உயிர் காற்று ஆக்சிஜன் என்று சொல்கிறோம். இறைவனின் தன்மாற்றமான விண்ணின் சேர்க்கைதான் காற்று முதல் பஞ்சபூதங்களான விண் வரை இந்த உயிர் என்று சொல்கிறோம். அந்த அண்டமும் பிண்டமும் ஒன்றே என்றும் சொல்கிறோம். அண்டத்திலே இறையெனப்படுபவனை பிண்டத்தில் உயிரெனப்படுகிறான் என்றெல்லாம் மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த பிராணனானது உடலிலே முழுவதுமாக சுழன்று வந்தால்தான் உடல் முழுவதும் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் உண்டாகும். இதைத்தான் பிராண அயமம் பிராணாயாமம் என்று சொல்கிறோம். இந்த மூச்சை முறைப்படுத்துதல் என்று சொல்கிறோம். வெளிவரக்கூடிய பிராணன் எங்கே போகிறது? வான்காந்தத்திலே கலந்து கொண்டுதான் இருக்கிறது. வான்காந்தம் என்பது என்ன? இந்த பெரியக்க மண்டலத்திலே அதை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் எல்லா ஜீவன்களுக்கு உள்ளாக ஜீவகாந்தமாகவும் இருப்பது எது என்றால் இந்த வான்காந்தமே. ஜீவன்களிலே ஜீவகாந்தம், வெளியே இருந்தால் வான்காந்தம். மூச்சின் வேகம் குறைந்தால்தான் மன அலைச்சூழல் குறையும், தவம் சித்திக்கும். அதனால்தான் ஒவ்வொரு தவ பயிற்சிக்கு முன்னா நமக்கு பிராணாயாமத்தை தண்டுவட சுத்தி நாடி சுத்தி இரண்டையும் கொடுத்திருக்கிறார். அந்த பிரம்மத்திலிருந்தே தோன்றி மறைவதுதான் இந்த ஜீவகாந்தம். பிரம்மத்திலேயே முடிவதுதான் ஜீவகாந்தம். எனவேதான் ஜீவ பிரம்ம ஐக்கிய முத்தி என்ற ஆன்ம நிலைக்கு இந்த பிராணாயாமம் மிக பொருந்துவதாக அமைகிறது. அவனன்றி ஓரணுவும் அசைவதில்லை என்கிறோம். அவனில் நீ உன்னில் அவன் என்றெல்லாம் படிக்கிறோம். இரு அணுக்களுக்கும் இடையேயும் இரு அணுக்களாகவும் இருப்பது எது என்றால் அந்த இறை நிலை என்பதை புரிந்து கொண்டால்தான் இது புரியும். பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சினாலே என்ன கிடைக்கும் என்பதை பட்டியலிடுகிறார் அருத்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். மூச்சு பயிற்சியினால் உடல் நலம் காக்கலாம் முறையாய் செய்தால். முழுதுணர்ந்த குரு மூலம் இக்கலையை கற்று அளவாய் பயில வேண்டும். பேச்சு பிழையில்லா மந்திரங்கள் உண்டு, அவற்றை பிழையாய் சொன்னால் பெற விரும்பும் பயன் கிட்டா. சிக்கல் பல வாழ்வில் எழும், பிழை செய்யாதீர். பாய்ச்சுவதும் நிறுத்துவதும் உயிர் காற்றை, பின் வெளிவிடலும் பெரிது அல்ல. பல கோடி உடல் செல்கள் உயிர்காந்தம், மன இயல்புக்கு எதிர்மாறான நீச்சல் அறிவின்மையாம். கற்பனை பேராசையாம், நினைவாய்கூர்ந்து நீங்கள் வேண்டுவதென்ன,
நேர்முறை கண்டதனை பழகுவீர் என்று அழகாக பாடியிருக்கிறார். இந்த மூச்சு பயிற்சியினாலே உடல், உயிர், மனம் மூன்றையும் வயப்படுத்தலாம். அதாவது இந்த மூச்சு முறைப்படுத்தும் போது மன அலைச்சூழல் குறையும் என்று பார்த்தோம். அந்த மன அலைச்சூழல் குறையும் போது மனம் அமைதி பெறும், உடலும் உயிரும் அமைதி பெறும் என்பதைத்தான் மகர்ஷி இங்கே விளக்குகிறார். எப்படி என்றால் அதையும் சொல்கிறார், முறையாய் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். எத்தனை மாத்திரை பூரகம், எத்தனை மாத்திரை ரேசகம் என்பதையெல்லாம் உணர்ந்து அதை சரியான முறையிலே செய்யும் போதுதான் இந்த பிராணாயாமத்தின் வெற்றி நம் உடலுக்கும் உள்ளத்துக்கும் கிடைக்கும். அதுவும் எப்படி செய்ய வேண்டும் என்கிறார், முழுதுணர்ந்து குரு மூலம் இக்கலையை கற்று அளவாய் பயில வேண்டும் என்கிறார். முழுதுணர்ந்த குரு, இன்றைக்கு நாம் டிவியை ஓப்பன் பண்ணினாலே போதும், டிவி சேனல் 1000 சேனல் வருகிறது. 1000 சேனலிலும் 1000 ஆசிரியர்கள் வந்து 1000 முறையான பிராணாயாமங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அத்தனையும் நாம் செய்ய முடியுமா என்றால் மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சரியா என்றால் அதற்கு கூட நமக்கு விடை இல்லை. இந்த உடலுக்கும் சுவாசத்துக்கும் சுகமளிப்பதாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய பயிற்சிகள். அதனால்தான் மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு பயிற்சியையும் எளிய முறையிலே நமக்கு யாருக்கும் தீங்கு செய்யாத நிலையிலே நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நேரில் காணாத குரு இல்லாத ஒரு வித்தை பால் என்று சொல்வார்கள். அப்படி நாம் டிவி மூலம் ஒரு செயலையோ ஒரு பயிற்சியோ நாம் மேற்கொண்டால் என்ன ஆகும் என்றால், அது உடலுக்கு ஒத்து வருமா என்றால் பெரிய கேள்விக்குறிதான். சில நேரங்களிலே இந்த மூச்சு என்ற பிராணன் ஆங்காங்கே பிடித்து கொள்வதை கூட நாம் பார்க்கலாம். உதாரணமாக ஆன்லைனில் இன்னைக்கு பார்த்தோமானால் எத்தனையோ வகுப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அத்தனையும் மனிதர்களிடமிருந்து அவர்களுடைய ஆற்றாமையை போக்குவதற்காகவும் அவர்களிடம் பணம் பிடுங்குவதற்காகவும் இருக்கிறதே ஒழிய நன்மைகளை தருகிறதா என்றால் இல்லை. சித்த வைத்தியத்தில் கூட ஒரு முறையை சொல்வார்கள், சித்த வைத்தியம் எதிர்விளைவுகளை உருவாக்காது, ஆனால் எல்லா உடலுக்கும் அது பொருந்துமா, அதையும் நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொருத்தருடைய உடலும் பஞ்சபூத கூட்டு என்பதை நாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறோம். அந்த பஞ்சபூதங்களின் விகிதாச்சாரம் என்ன, அந்தந்த உடலுக்கு அந்தந்த கிரகாச்சாரங்களின் நிலை என்ன, அவற்றினுடைய வேதியியல் மாற்றங்கள் எந்த அளவிலே இருக்கின்றன, வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம் இவைகளின் ஓட்டங்கள் எந்த நிலையிலே இருக்கின்றன, இதையெல்லாம் பார்த்துத்தான் இந்த ஆயுர்வேதத்திலும் சித்தத்திலும் மருத்துவம் பார்ப்பார்கள். அதே போல ஒவ்வொரு பயிற்சிகளையும் நாம் செய்யும் போது இந்த பயிற்சிகள் நம் உடலுக்கு உகந்தவையா என்று பார்த்து செய்வதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும். உதாரணத்துக்கு எல்லா வைத்தியமும் எல்லா நோய்க்கும் சரியாவதில்லை, எல்லா பயிற்சிகளும் எல்லா மேம்பாட்டுக்கும் சரியாவதில்லை. உதாரணத்துக்கு ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்வோம், கழைக்கூத்தாடி. நமக்கு தெரியும், ரோட்டில் ஒரு கம்பத்தை கட்டி அந்த 2 கம்பங்களுக்கு இடையிலே கயிறை கட்டுவாங்க. கயிற்றுக்கு மேலே ஒரு பையன் நடந்து கொண்டு இருப்பான். ஒரு திருடன் அந்த பையனை பார்க்கிறான். ஆஹா, என்ன லாவகமாக அந்த கயிற்றின் மேலே அழகாக நடந்து போகிறான், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் அழகாக நடந்து போய் அந்த பக்கம் இறங்குறான். இவனை நம்ம தொழிலில் சேர்த்துக்கிட்டா நமக்கு எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு கயிறை கட்டி இவனை அங்கேருந்து அங்கே விட்டு அந்த வீட்டிலிருந்து பொருள்களை எல்லாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டம் தீட்டுகிறான். நிகழ்ச்சியெல்லாம் முடிந்ததும் அந்த பையனிடம் போய், அந்த பையனுடைய பெற்றோரிடம் போய் கேட்கிறான், இந்த பையன் எனக்கு வேணும், என்னுடைய தொழிலுக்கு வேணும் அப்படின்றான். அவங்களும் காசுக்கு ஆசைப்பட்டு ஓகே, அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ திருடன் இவன்கிட்ட போய் சொல்கிறான், இப்படி பீரோ உடைக்கணும், இப்படி பொருள் எடுக்கணும், இப்படி மூட்டை கட்டணும், இதெல்லாம் கொண்டு வரணும், கயிற்று மேலே நல்லா நடப்பேன் இல்லையா, நல்லா நடப்பேன் அப்படின்றான். அவனுக்கு நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். அவன் உடல் வாகுக்காகவும் அவன் மன சந்தோஷத்துக்காக பல வித அவனுக்கான உதவிகளை எல்லாம் செய்து அவனை ஒரு வாரம் வரை வீட்டிலே வைத்து அவனுக்கு தேவையான சங்கதிகளை எல்லாம் செய்து கொடுக்குறான். ஒரு நாள், இன்று உனக்கு முதல் கொள்ளையடிக்க கற்றுக் கொடுக்க போகிறேன் வா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு மாடி வழியாக ஏறி போய் கொள்ளை அடிக்கணும், அதனால் கயிறை கட்டி விட்டான்.
கயிறை கட்டினதும் கொக்கி போட்டு இன்னொரு வீட்டுக்கு கயிறை போட்டான். இப்போ இந்த கயிறு மேலே நட அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன், நடக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் 100 பேர் கீழே இருந்து கை தட்டினாதான் எனக்கு என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொன்னானான். என்ன காரணம் அப்படின்னா, அவன் வளர்ந்த முறை அப்படி. இப்போ இந்த திருடனுக்கு 100 பேர் அங்கே கொண்டு வந்து கை தட்ட வைக்க முடியுமா? இவனுடைய பொழப்பு என்ன ஆகிறது? அதனால் எந்தெந்த பயிற்சிகள் எங்கெங்கே பிரயோஜனம் ஆகிறது என்பதை நாம் சரியாக உணர்ந்து அந்தந்த பயிற்சிகளை எப்போது மேற்கொண்டால்தான் நமக்கு நல்ல முறையிலே நம்முடைய செயல்களிலே வெற்றி கிடைக்கும் என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் தான் இந்த கதை. அதே போல மகரிஷி இதிலே சொல்லுகிறார், பேச்சு பிழையில்லா மந்திரங்கள் உண்டு, அவற்றை பிழையாய் சொன்னால் பெற விரும்பும் பயன் கிட்டா என்று சொல்லார். அதுவும் பயன் கிட்டாது என்பது மட்டுமல்ல, சிக்கல்கள் பல வாழ்விலும் பிழை செய்யாதீர் என்று சொல்கிறார். பொதுவாகவே மந்திரங்கள் என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மந்திரங்கள் என்பது பீஜம் என்று சொல்லப்படுகிற வித்து ஒளி. பீஜ மந்திரங்கள் என்றால் ஒவ்வொரு தேவதைக்கும் அதனை அதிர வைக்கக்கூடிய, வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அதிர்வுகளை உண்டாக்கக்கூடிய ஒளிகள் தான் இந்த பீஜ மந்திரங்கள். அது எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தோம்னா, சூக்குமத்திலிருந்து, அதாவது நம்முடைய மூலாதாரத்திலிருந்து எழுந்து சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தி என்ற நிலையிலே உயர்ந்து மெதுவாக எழுந்து வரக்கூடியது. அதே போல சூக்குமம், மத்தியமம், வைகரி என்ற ஒரு சக்தியோடு எழும்பி வரக்கூடிய ஓசைகள் தான் இந்த ஒளிகளும் மந்திரங்களும். இப்போ உதாரணத்துக்கு நமசிவாய என்று ஒரு மந்திரத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு என்று ஒரு பலன் உண்டு என்று சொல்வார்கள். சிவாய நம என்றால் அதற்கு ஒரு பலன் உண்டு, வய நமசி என்றால் அதற்கு ஒரு பலன் உண்டு. இந்த அக்ஷரங்களை மாற்றி போட்டு அதனால் எழக்கூடிய ஒளி அதிர்வுகள் பலவிதமான நன்மைகளையும் அதே சமயத்தில் மாற்றி சொன்னால் தீமைகளையும் உருவாக்கும் என்பதைத்தான் மகரிஷி இங்கே நமக்கு விளக்குகிறார். எனவே பயன் தரக்கூடிய மந்திரங்களைப் போல எதை எங்கே உபயோகிக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த கவியிலே சொன்னார். மாற்றி செய்தால் சிக்கல்கள் பெருகும். இதே போல இந்த மூச்சு பயிற்சி செய்வது எளிதல்ல, இதை முறையாய் கற்க வேண்டும், தகுந்த குருவின் உதவியோடு கற்க வேண்டும். அப்படி கற்றால்தான் இந்த ஆன்மீக மேன்மை என்ற ஒரு நிலை கிடைக்கும் என்பதுதான் மகரிஷியின் போதனை. எனவே பிராணாயாமத்தின் மேன்மையை உணர்வோம். மூச்சின் வேகம் குறைந்தால் மன அலைச்சுழல் குறையும், தவம் சித்திக்கும் என்ற நிலையிலே இந்த பிராணன் என்ற உயிர் பிரம்மத்தோடு இணைவதற்கான இந்த வாழ்க்கை பாதையிலே பிராணாயாமத்தை முறையோடும் அளவோடும் நல்ல பயிற்சியோடும் இடைவிடாது செய்து வருவோமானால் நம்முடைய உயிரானது ஆன்மாவானது தூய்மை பெறும் என்ற நிலையிலே, ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தியோடு சேரும் என்ற நிலையிலே இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.